ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பொறுத்தளவு நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ் சப்ஸ்கிரைப் வந்துட்டு ஒரு சின்ன நியூஸ் இருக்குது. அந்த நியூஸ் என்ன, அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொடக்க கூட்டுற வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். ஸோ வந்து தொடக்க கூட்டுற வங்கி பணியாளர்கள் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதில் நமக்கு ஒரு சின்ன யூஸ் இருக்குது. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினர் வேலூரில் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த சங்கத்தின் சார்பில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே திங்கட்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் லால் பகதூர் தலைமை வகித்தார். மாவட்ட போராட்டக் குழு தலைவர் ரவி தொடங்கி வைத்தார். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க கூட்டுற வங்கி பணியாளர்களே வந்துட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதன் மூலயமா ஒரு சின்ன ப்ரெஷர் கட்டாயம் கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னா நமக்கு எலெக்ஷன் வருது, அதனால் வந்து எந்த ஒரு போராட்டம் நடத்தினாலும் அதன் மேலே வந்து பார்வைகள் விழும். அதனால் வந்துட்டு அது மட்டும் இல்லை, வந்து இது வந்து தொடக்க கூட்டுற வங்கி பணியாளர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுனால நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன நல்ல நியூஸ் கட்டாயம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலி பணியிடங்கள் இருக்குன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு, அதை டெஃபினட்டாக ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸே வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதனால் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கட்டாயம் சீக்கிரம் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்லே சொல்லியிருந்தோம், இந்த எஸ்ஆர்பி மற்றும் டிசிபிக்கு வந்துட்டு ஜூனில் டெஃபினட்டாக வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் இயர் டிசம்பரில் வந்துட்டு டிஆர்பி கண்டக்ட் பண்ண எக்ஸாமுக்கு வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சிலபஸ் அனலைஸ் பண்ணி, அது மட்டும் இல்லை அதில் இருக்கிற எல்லா சிலபஸ்க்கும் வந்துட்டு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ நீங்கள் எப்படி போகணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தோம். அதேமாரி வரக்கூடிய எஸ்ஆர்பி மற்றும் டிசிபி எக்ஸாமுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஏ டு இசட் பண்ணுவோம். அதாவது வந்து சிலபஸை அனலைஸ் பண்ணி, இருக்கிற எல்லா சிலபஸ்க்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்து, ஃப்ரீ ஆன்லைன் குவிஸ் கொடுத்து, இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்கள் எப்படி சக்ஸஸ் ஆகணும், என்ன மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக உங்களை வந்து சேனல் வந்து கைட் பண்ணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு உடனே நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஃப்ரீயாக நம்ம ஆன்லைன் குவிஸ் லான்ச் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு, அந்த ஃப்ரீ ஆன்லைன் குவிஸ் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ரைடே ஈவினிங் வந்து நம்ம லான்ச் பண்ணிடுவோம். நீங்கள் அந்த குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எந்த ஒரு ஃப்ரீ ஆன்லைன் குவிஸஸ்லையுமே வந்துட்டு உங்களை வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, குவிஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவில் போட்டுருவோம், இல்லைனா வந்து நம்ம கம்யூனிட்டியில் போட்டுருவோம். ஸோ நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ.